ஓசூர் அருகே மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. ஓசூர் அருகே மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். நகைகளையும் பறித்துச் சென்ற மர்ம நபர்களுக்கு போலீசார் தற்போது தேடி வருகிறார்கள். இது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஓசூர் அருகே மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். நாளுக்கு நாள் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மூதாட்டிக்கும் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. பாலியல் வன்கொடுமை செய்த நபர் அவர்களிடையே இருந்த நகைகளையும் பறித்துச் சென்று அவரை கொலை செய்திருக்கிறார். இது தொடர்பாக போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வுகளை மேற்கொண்டு குற்றவாளியை தேடி வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் முரளியிடம் கேட்டுப்பெறலாம். முரளி, இந்த சம்பவமானது எப்போது நடந்தது? மேலும் அந்த குற்றவாளியை தேடும் பணியானது எந்த அளவு முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது? வணக்கம் மும்தாஜ். நேற்று மாலை சுமார் ஒரு 7 மணி அளவில் இந்த சம்பவமானது நடந்திருக்கு. இந்த மூதாட்டி வழக்கம் போல ஆடு மேய்க்கும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. ஈடுபட்டு வீட்டுக்கு திரும்பும் போது வீட்டு ஆட்டை வந்து வீட்டில் விட்டுட்டு மீண்டும் வந்து இந்த கம்பிகள் வந்து எடுப்பதற்காக வழக்கம் போல இந்த பணியை செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது அருகாமையில் இருக்கக்கூடிய தொழிற்சாலையில் விடக்கூடிய அந்த சின்ன சின்ன கம்பிகளை எடுப்பதற்காக இவங்க வழக்கமாக வருவாங்க. அப்படி வரும்போது யாரும் இல்லாத நேரத்தை பார்த்து இந்த மூதாட்டியை ஃபாலோ பண்ணி அந்த மூதாட்டி வந்து அணிந்த இந்த சேலையை கழட்டி கழுத்து நிறுத்தி கொலை செய்திருக்கிறார்கள். அந்த அந்த மூதாட்டி அணிந்திருந்த கம்மல் மற்றும் செயின்களையும் பறித்திருக்கிறாங்க. இது அநேகமாக வடமாலை தொழிலாளர்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பாங்கன்னு முதற்கட்ட விசாரணையில் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். இந்த இந்த குற்றவாளிகளை பிடிப்பதற்காக தனிப்படை முரளி டிஎஸ்பி தலைமையில் தனிப்படை அமைச்சு விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க மும்தாஜ். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்சிவி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.